ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமல்ஸில் சில இதுக்கு பிரெயினே கிடையாது, அது உங்களால் நம்ப முடியுதா? வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் நம்ம சர்வே பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு பிரெயின் தேவை. பட் பிரெயின் இல்லாமல் நிறைய அனிமல் இந்த உலகத்தில் சர்வே பண்ணிகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ்ஷுக்கு என்ன தான் பிரெயின் இல்லைனா கூட அது இழந்து தன்னோட கையை திரும்பி அதை தானாகவே வளர்த்துக்கவும் முடியும். அண்ட் அதோட எல்லா கையோட முக்கிலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண் இருக்கும், அது மூலமாக அது சாப்பாடை தேடிக்கிடும். ரெண்டாவதாக சீ குக்கம்பர். இந்த சீ குக்கம்பருக்கு பிரெயின் இல்லைனா கூட அதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீ குக்கம்பரை யாராவது தாக்கம் வந்தாங்கன்னா அது உடம்புல இருந்துட்டு ஒரு டெண்டக்கல் மாதிரி ஒன்று வெளியே வரும், அதை நம்ம கண்ணில் பட்டுருச்சுன்னு நம்ம கண் பார்வை பெர்மனண்ட்டாகவே போயிடும். மூணாவது ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் ரொம்பவே சிம்பிளாக இருக்குன்னு மட்டும் நம்ம தப்பாக கணக்கு போட்டுடவே கூடாது. ஏன்னா இப்போ ஜெல்லிஃபிஷ்ஷை யாராவது நெருங்குறாங்கன்னா அது ஒரு டாக்ஸிக்கான டெண்டக்கல் மூலமாக திருப்பி தாக்கும். இது மூலமாக கிட்டத்தட்ட 20-40 பேர் மட்டும் பிலிப்பைன்ஸில் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க. நாலாவது போர்ச்சுகீஸ்ட் மேனோவார். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சஸ்டான ஒரு அனிமல். இது கூட்டமாக தான் வாழும், இதுக்குமே ஒரு டெட்லியஸ்டான ஒரு ஸ்டிங் இருக்குது. இது மூலமாக இது ஒரு பெரிய அனிமலை கூட இது வந்து கில் பண்ணிடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது கடல் பறவைகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கடலுக்கு அடியில் சீக்கிரமாக நீந்தி போயிடும். இதோட மெயின் எனிமி எதுன்னு பார்த்தீங்கன்னா சீ டர்ட்டில். இந்த சீ டர்ட்டில் இதை சாப்பிட வரும்போது அதை திருப்பி அட்டாக் பண்ணும். பட் அப்போ கூட அந்த ஸ்டிங் வந்துட்டு அதை ஸ்கின்னை தாண்டி போக முடியாது. ஸோ சீ டர்ட்டில் இதால் எதுவுமே பண்ணவும் முடியாது. அஞ்சாவதாக சீ அர்ச்சின். இந்த சீ அர்ச்சின் கடலில் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்து தான் போனோம். பிகாஸ் இதோட உடம்பு சுற்றி பார்த்திங்கன்னா நிறையாவே ஷார்ப்பான ஸ்பைங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சிடெண்ட்டாக இது மேலே காலை வச்சிட்டோன்னா அது ரொம்பவே பெரிய வலியை கொடுக்கும். பட் இதில் என்ன ஒரு நல்லதுன்னா அது பாய்சன் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த அனிமலுக்கு பிரெயின் இல்லைன்னு. அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிரெயின் தேவையும் படுறதில்லை. ஏன்னா பிரெயின் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே எனர்ஜி தேவை. பிரெயின்ஸுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையா அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஆஃப் எனர்ஜி வந்துட்டு பிரெயினுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம உடம்புலேயே அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுற ஆர்கனும் பிரெயின் தான். இது நமக்கு மட்டும்தான் இல்லை, உலகத்தில் எல்லா அனிமல்ஸுக்குமே பிரெயினுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. இப்போ நான் சொன்னதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலில் வாழ்கிற அனிமலை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், லேண்டில் இந்த மாதிரி பிரெயின் இல்லாமல் எந்த அனிமல்ஸுமே இல்லையா? உண்மையை சொல்லணும்னா லேண்டில் வாழ்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே பிரெயின் இருக்குது. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் வாழ்கிற இந்த மாதிரியான அனிமல்ஸுக்கு பிரெயின் தேவையே படுறதில்லை. ஏன்னா இது கடல் இருக்கிற போக்கில் அது நீந்தும். அண்ட் அது கிடைக்கிற சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு சர்வை பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுவே லேண்டில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னால் வேட்டையாடி சாப்பிட்ணும், மனுஷங்களுக்கு சர்வைவல் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழவே முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.